ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டுடே சமையல். இன்னைக்கு நம்ம டுடே சமையலில் ஒரு புதுவிதமான டிஷ் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். நூடுல்ஸை பயன்படுத்தி அக்கி ரொட்டி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். எஸ்பெஷலி குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அருமையான ஒரு சுவையோடு இருக்கும். இதை இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல ஒரு பவுலில் ஒரு கப் போல் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இடியாப்பம் மாவு அந்த மாதிரிலாம் வச்சுருப்போம் இல்லையா, அந்த மாவு தான் எடுத்திருக்கேன். அதுக்கடுத்து தான் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட்டு, நல்ல பெரிய கேரட்டாக பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலைகள். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். அதுக்கடுத்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு நல்லா கொஞ்சம் திக்காக நம்ம சப்பாத்தி மாவுலாம் பிசைவோம் இல்லையா, அந்த பதத்துக்கு இதை நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது கூட நான் நூடுல்ஸ் சேர்க்குறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா சைனீஸ் நூடுல்ஸ் சொல்லுவாங்களே, அது ஒரு 2 நிமிஷம் வேக விட்டுட்டு, அதாவது உப்பு கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டு வேக விட்டுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு மறுபடியும் கொஞ்சமாக பச்சை தண்ணி, நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய தண்ணியை விட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அந்த தண்ணியை வடிகட்டிட்டு ஆற வச்சுட்டு எடுத்து சேர்த்துக்குவேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த நூடுல்ஸ் இல்லைனா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த அணில் சேமியா அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அந்த சேமியாவே நீங்கள் ஒரு 2 நிமிஷம் தண்ணியில் வந்து வேக விட்டுட்டு நான் சொன்ன ப்ராசஸை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் ஆற வச்சுட்டு சேருங்க, கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. இப்போ இதை நல்லா கலந்துடலாம். ஒரு தடவை எக்காரத்தை கொண்டும் சூடாக சேர்த்துறாதீங்க, ஒரு மாதிரி குழகுழப்பாக இருக்கும். அந்த மாதிரி கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டுட்டு நம்ம அந்த தண்ணி அலசி விட்டோம் அப்படின்னா அந்த குழகுழப்பு இல்லாமல் உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இப்போ இந்த பதத்துக்கு நம்ம இதெல்லாத்தையும் கலந்து எடுத்துக்கலாம். அளவுகள் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு கப் போல் அரிசி மாவு சேர்க்குறீங்கன்னா ஒரு கப் போல் சேமியா சேர்த்துக்குங்க. அடுத்ததாக கல் வந்து ஸ்டவ்வில் வச்சுருங்க, ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கவரில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக அந்த மாதிரி உருட்டிட்டு நல்ல ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்பவும் மெல்லியதாகவும் இல்லாமல் மீடியமாக கரெக்டாக தட்டிங்க. ஏன்னா வந்து மாவு வந்து வேகணும், அதே சமயம் ஓரங்கள்லாம் வெடிப்பு இல்லாமல் அழகாக ரவுண்டாக தட்டிக்குங்க. இப்போ இது நம்ம தவாவில் போட்டுடலாம். ஜஸ்ட் கொஞ்சமாக எண்ணெய் விடுங்க, ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. இது வந்து அடியில் செவந்து வர்றதுக்கு 1 நிமிஷம் எடுத்துக்கும். மறுபடியும் இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ பாருங்கள் நல்லா செவந்து வந்திருக்கு. எக்காரத்தை கொண்டும் ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணாதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். ஏன்னா இது கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால உள்ளே வந்து அந்த அரிசி மாவும் நல்லா வெந்து வரணும். அதுக்கடுத்து தான் மறுபடியும் ஒரு தடவை திருப்பிட்டு நம்ம சப்பாத்திக்கு எப்படி 2 தடவை திருப்பி திருப்பி போடுமோ அந்த மாதிரி ஒரு தடவை போட்டுக்குங்க. போட்டுட்டு இப்போ இது வந்து ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ நம்முடைய சுவையான நூடுல்ஸ் அக்கி ரொட்டி ரொம்ப குயிக்காக ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும், மேலே நல்லா மொறுமொறுப்பாக, உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அது மாதிரி எதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நல்ல கார சட்னிக்கு நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் தேங்காய் சட்னிக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். நீங்களும் கட்டாயம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்பரை பிடிச்சிருந்துச்சு நம்ம இருக்கோம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு டுடே சமையல இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் நோட்டிபிகேஷன் சிம்பிளையும் பிரஸ் பண்ணீங்க. தேங்க்யூ.